கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு அமலிலிருந்து வந்தாலும் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, நிலுவையில் உள்ள ஏப்ரல் ஜூன் மாத ஜிஎஸ்டி தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஜிஎஸ்டி வருவாய் குறைந்த காரணத்தால் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு சிறப்பு நிதியாக 9000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நெல் கொள்முதல் செய்ய வேண்டி 1321 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்றும், தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் எனவும், சிறு குறு நிறுவனங்கள் மேம்பாட்டிற்காக 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிய முதல்வர், உயர்தர வென்டிலேட்டர்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு நிதியளிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பிசிஆர் சோதனைக்கான செலவின் 50% பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து வழங்க வேண்டும், நவம்பர் வரை ரேஷன் கடைகளில் வழங்க 55,637 மெட்ரிக் டன் பருப்பு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்த அவர், தமிழ்நாட்டில் 139 கொரோனா பரிசோதனை மையங்கள் இருப்பதாகவும், நாட்டிலேயே அதிக கொரோனா சோதனைகள் தமிழ்நாட்டில்தான் நடைபெறுகிறது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த முறை முதல்வருடன் கலந்துரையாடிய பிரதமர், தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் மற்றும் மருத்துவ சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முழு வீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், விரைவில் தமிழ்நாட்டில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் அப்போது முதல்வர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.